மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் கண்டெடுத்த பணத்தை நேர்மையாக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் ஒப்படைத்த எஸ்விஜிவி பள்ளி மாணவர்கள் பாராட்டி கௌரவித்த பள்ளி நிர்வாகத்தினர். கோவை மாவட்டம் காரமடையில் எஸ்விஜிவி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் 12 வகுப்பு மாணவர்களான மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் சஞ்சீவ் வழக்கம் போல பள்ளி முடிந்து தனது வீட்டிற்கு பேருந்தில் சென்றுள்ளனர். அப்பொழுது மேட்டுப்பாளையத்தில் இறங்கிய அம்மாணவர்கள் பேருந்து நிலையத்தில் பணப்பை ஒன்று இருப்பதை கண்டுள்ளனர். அதனை திறந்து பார்த்தபொழுது அதில் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மாணவர்கள் இருவரும் அப்பணப்பையினை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் நேர்மையாக ஒப்படைத்துள்ளனர். இந்நிலையில் கண்டெடுத்த பணப்பையினை நேர்மையாக அதிகாரிகளிடம் ஒப்படைத்த மாணவர்களின் நல்ல எண்ணத்தை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக பரிசுகளை வழங்கி பள்ளி நிர்வாகம் பாராட்டியது. அப்பொழுது மாணவர்களுக்கு ரொக்க பரிசனையும் வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காரமடை நகராட்சி தலைவர் உஷா வெங்கடேஷ், ஆணையாளர் பால்ராஜ், வார்டு உறுப்பினர் குருபிரசாத், பள்ளியின் தாளாளர் பழனிசாமி, செயலாளர் ராஜேந்திரன், அறங்காவலர் தாரங்கேஸ்வரி, முதல்வர் சசிகலா, நிர்வாக அலுவலர் சிவசதீஷ்குமார் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். பேருந்து நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையாக அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்த மாணவர்களின் நல்ல எண்ணத்தை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.